எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய பர்வதவர்தினி எம்பாசமீத ராமேஸ்வர ராமநாத சுவாமியுடைய திருவடிகளையும் வணங்கி, ஸ்ரீ சொர்ணாம்பிகை எம்பாசமீத பீமேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி, என்னுடைய குருநாதரையும் வணங்கி, என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளை பணிந்து உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. வலுவான கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படுவது சனியும் குருவும் தாங்க. பொதுவாக சனி பகவான் ஒவ்வொரு மனிதனுக்கும் தன் வாழ்நாளில் அடைய வேண்டிய நற்பலன்களை, அதாவது அவன் விதிப்படி என்ன நடக்கணுமோ, அவன் ஜாதக பிரகாரம் அல்லது அவனுடைய கர்மா பிரகாரம், அவனுடைய தலையெழுத்து என்னவோ, அவன் எதுக்காக இங்கே வந்திருக்கானோ அதன்படி அவன் கர்மா பிரகாரம் பலனை தரக்கூடியவர் சனி பகவான். இன்னும் சொல்லப்போனால் அவனுடைய அந்த ஆயுள் பாவம் வரை, அவன் எத்தனை நாள் இந்த பூமியில் வாழலாம் அப்படிங்கிற கடைசி விஷயம் வரை நிர்ணயம் செய்யக்கூடியவர் இந்த சனி பகவான். அதே சமயத்தில் குரு பகவானை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், அதே மனிதன் இந்த பூமியில் என்னெல்லாம் பாக்கியங்களை அடைய வேண்டும், நற்பலன்களை சுப பலன்களை அடைய வேண்டும், மனிதன் தன் வாழ்நாளில் அடைய வேண்டிய சௌபாகியங்கள், அவன் அடைய வேண்டிய பதவி, படிப்பு, பட்டம், அந்தஸ்து, அதிகாரம், இவற்றை எல்லாம் தரக்கூடியவர் அந்த குரு பகவான். அப்போது அந்த குரு நன்மையை செய்யக்கூடியவரும் விதிப்படி கர்மா பிரகாரம் நற்பலன்களை தரக்கூடிய சரியான நியாயமான பலன்களை தரக்கூடியவருமான சனி பகவான், இந்த இருவரும் ஒரே நேரத்தில் வக்ரமடைகிறார்கள் என்பதுதான் இங்கே கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இது சம்பந்தமாக நிறைய பதிவுகள் வந்திருக்கிறார். பிரகாரம் பார்க்கின்ற பொழுது இந்த இரண்டு சுபம் மற்றும் அசுப கிரகங்கள் ஒரே நேரத்தில் வக்ரகதி அடைகிறதால தான் இந்த தொற்று, வைரஸ் தொற்று கூட இன்னும் கூட டெவலப் ஆகிருக்கு, நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிருக்கு அப்படிங்கிறது கூட என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக அமைந்துள்ளது. ஏன்னா இது வேர்ல்டு வைடு இது வந்து திரும்ப அதிகமாகிட்டு போயிட்டே இருக்குது. ஸோ இந்த சனி குருவுடைய சேர்க்கை இதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சரிங்க, அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, இப்போது இந்த சிம்மராசியை பொறுத்தவரையில் நடக்கிருக்கின்ற இந்த சனி வக்ரம் இரண்டு கிரகங்களுடைய அந்த வக்ரகதி சிம்மராசிக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா சிம்மராசியை பொறுத்தவரையில் இப்போ தான் ஏதோ கொஞ்சம் நன்மை நடக்கிறது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துட்டுருக்கு. உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு பக்கம் வேலைவாய்ப்போ வருமானமோ சிம்மராசிக்கு குறைவு இல்லை, அது நிலையான வருமானம், நிலையான வேலைவாய்ப்புகள், அது மட்டும் ஒரு பக்கம் வண்டி ஓடிட்டுருக்கு. ஆனாலுமே கூட ஏகப்பட்ட மனக்குழப்பங்கள் அல்லது உறவு முறைகளில் மனக்கசப்பு, அதே போல் கடன் பிரச்சனைகள், ஒரு பக்கம் தொழில் முடக்கம் அல்லது போட்ட முதலீடுகள்லாம் ஒரு இடத்துல போய்ட்டு மாட்டிக்கிறது, இல்லைனா எங்கேயாவது போய் ஏமாந்து நிற்கிறது, இல்லை சண்டை சச்சரவு. அப்போ இந்த மனக்குழப்பங்களுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான். ரோகருண சத்ரு அப்படின்னு சொல்வதை போல் ஏதேனும் ஒரு பாவம் அங்கே வேலை செய்யும், ஒன்று கடனாக இருக்கும், ஒன்று நோயாக இருக்கும், அல்லது எதிரியாக இருப்பார்கள். அதே போல் ராசிக்கு ஏழாம் இடத்தில் அதிகாரம் பெற்ற குருவால் இது நாள் வரையில் பலனடைந்த சிம்ம ராசி நேயர்களே, அந்த குரு பகவான் மீண்டும் ஆறாம் பாவத்தை நோக்கிய பயணம் அப்படின்னு சொல்லும்பொழுது, வீண் விரயங்கள் அல்லது ஒரு மருத்துவ செலவுகள் இது போன்ற, அதாவது வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு, ஏன்னா சனினா வயதானவர்கள், இப்போ சனி இருக்கிற வீட்டுக்கு குரு போகிறார், குருங்கிறவர் பணம், சனிங்கிறவரை வயதானவங்களாக வச்சுக்கோங்க, அப்போது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு ஏதேனும் செலவீனங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த சனி குரு இருவருடைய வக்ரம் சிம்மராசிக்கு ஒருவித எதிர்பார்ப்பை உண்டு பண்ணியிருக்கு. அதுவும் குறிப்பாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பம் அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இது தீர்த்து வைக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு சிம்மராசிக்கு அதிகமானதாகவே இருக்கிறது. ஒரு விஷயம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் சிம்மராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ஆறில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஐந்தாம் இடத்தை நோக்கி வருவது சிறப்பு, ஆனால் அவர் அஞ்சாம் பாவம் வரப்போவதில்லை, ஆறில் தான் இருக்கார். ஆனால் அவர் தன்னுடைய பார்வை, தன்னுடைய பயணம், அதை மட்டும் அஞ்சாம் பாவத்தை நோக்கிய பயணமாக அமைகிறது. அதே சமயம் ஏழில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஆறாம் பாவத்தை நோக்கிய பயணம் என்பது அவ்வளவு சிறப்பு கிடையாது.
ஸோ இதனால் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் என்று கேட்டால், சிம்மராசினியர்களே, தொழில்துறையை பொறுத்தவரையிலே, வர்த்தகத்தை பொறுத்தவரையிலே, நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் சரி தான், உங்களுடைய வருமானம் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாக இருக்கும். இன்னும் ஃபேமிலியிலே ஆகட்டும், சமுதாயத்திலே ஆகட்டும், இல்லை வேலை செய்கிற இடத்துல அல்லது தொழில் செய்கிற இடத்துல ஒரு சில அப் அண்ட் டவுன்ஸ் மேடு பள்ளங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் சிம்ம ராசி நேயர்களே. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா, ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அப்படின்னா ஃபைனான்ஸ் ஃபண்டு டிமாண்ட் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில சிம்மராசினியர்களுக்கு யாருக்கெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் வக்ரம், சனி வக்ரம், குரு வக்ரம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த குறிப்பிட்ட ஜாதகர்களுக்கெல்லாம் கொடுத்த பணம் திரும்புதல், அல்ல பணங்காசு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருந்து வரக்கூடிய சிக்கல்கள் தீருதல் போன்ற விஷயங்கள் நல்ல விஷயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போது பிறப்பு ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் வக்ரம் என்று எழுதப்பட்டிருக்கிறதோ அவங்களுக்கெல்லாம் இந்த சமயத்தில் இந்த கிரகங்கள் வக்ரம் அடைகின்ற பொழுது நன்மையை செய்யும். ஆகையினால் இந்த ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பணங்காசு வருவல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஓரளவுக்கு நன்மை நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த கணவன் மனைவி பிரச்சனை, இந்த கணவன் மனைவி பிரச்சனையை பொறுத்தவரையிலே சிம்மராசினியர்களே, இந்த சனியுடைய வக்ரகத்தால் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நிறைய சிம்மராசினியர்களுக்கு மறைமுகமான எதிரிகள், மறைமுகமான பிரச்சனைகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி இருக்கக்கூடிய மறைமுக எதிரிகள் கூட நிச்சயமாக காணாமல், உங்களுடைய எதிரிகள் காணாமல் போவார்கள் சிம்மராசி நேயர்களே. ஆக எப்படி பார்த்தாலும் இந்த சனி குரு வக்ரம் சிம்ம ராசிக்கு நன்மையை செய்கிறது, நல்லதை செய்கிறது என்பது தான் பொருள். சிம்ம ராசி நேயர்களே, அன்பு நேயர்களே, நாம் சொன்னதை போல் எல்லாம் உள்ள அன்னை வாராகி தேவிக்கு வாராகி பீடம் அமைய வேண்டும் என்பது தான் நம்முடைய நோக்கம். ஆகையினால் மிக அதி தீவிரமாக அன்னை வாராகி பீடம் அமைப்பதற்கு, கோவில் கட்டுவதற்கு இடம் தேடிக்கொண்டிருக்கின்றோம். ஸோ நாங்கள் தேடக்கூடிய இடம், நம்முடைய வாராகி ஃபவுண்டேஷனுக்காக தேடக்கூடிய இடம் உங்களிடம் இருக்குமே ஆனால், உங்கள் மனசில் இருக்குமே ஆனால், உங்கள் சிந்தனையில் இருக்குமே ஆனால், சாமி இந்த இடத்துல ஒரு இடம் இருக்குது, இங்கே வேணால் கட்டிக்கிறீங்களா, இல்லை இந்த இடம் எங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் இடம் இருக்குது, இல்லை எங்கள் தனிப்பட்ட இடம் இருக்குது, இதை நீங்கள் வேணால் கோவில் கட்டிக்கோங்க அப்படிங்கிற சிந்தனை, வாராகியுடைய உத்தரவு, அந்த உயர்ந்த எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகுமே ஆனால் கீழே உள்ள அந்த நபருக்கு தொடர்பு கொண்டு அன்னை வாராகியுடைய பெரும் கருணையை பெறுமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் தாம்பரம் வாராகி ஈசநேசன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.